ஹரே நமஹ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவே தௌனோமி முக்தி ஸ்ரீயை ஸ்ரீ வரகாபுரி வெங்கடேசாய நமஹ. இதில் இன்னைக்கு நம்ம ஸ்லோகம் 6 பார்ப்போம். அதுக்கப்புறம் கீதம் 4 சேர்த்து பார்ப்போம். இந்த ஸ்லோகம் 6 கிருஷ்ண கிருஷ்ண கிருபா சிந்தோ பக்த சிந்து சுதாகர மாமுத்தர ஜெகநாத மாயா மோக மகாரணவாத்து அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணா கிருபா சிந்தோ கருணை கடலே அபார கருணா சிந்தம்னு சொல்கிற மூணு பக்த சிந்து சுதாகர, பக்தர்களான அந்த ஒரு கடலுக்கு ஒரு சந்திரன் மாதிரி இருக்கிறவரே, மாமுத்தர என்னை வந்து கரையேற்றுங்கோ ஜெகநாதா. இந்த மாயை மாயா மோக மகாரணவாத்து, இந்த மாயைங்கிற பெருங்கடல்லிருந்து என்னை காப்பாற்றி கரை சேர்த்துருங்கோ அப்படிங்கிறார். இது வந்து இந்த மாயாமோகங்கிறத நம்ம முதல்லையே முதல் கீதத்தில் ஜெய ஜெயத ரமாநாதையில் நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா அதாவது பிரம்மா ஜீவன்களை படைக்கிற போதே 5 விதமான அஜ்ஞானங்களை கொடுத்துருக்காருங்கிறத பார்த்துருக்கோம். அதில் ஒன்றும் இந்த மகாமோகங்கிறத அதில் பார்க்குறேன். இதில் மாயாமோகம்னு எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ரைஸ் பண்ணி திருப்பியும் அதே தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உழண்டு கிராமப்படமேலாம் தத்துவார்த்தமாக தான் இருக்குது. இது வந்து கதையோ அல்லது இதுவோ இல்லை, முழுக்க முழுக்க தத்துவங்கள். இதில் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்ம மோக கிரகிதாங்கம் மாமுத்திர பவார்ணவாத். ஈக்குவலண்ட்டாக அதே மாதிரி சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கிற எங்களை போல தீனர்களை நீ தான் காப்பாற்றணும் கருணாநிதே அப்படிங்க. இவர் வந்து கிருபா சிந்தோ அப்படின்னு கொடுத்துருக்கார். அப்புறம் கர்ம மோக கிரகிதாங்கம், இந்த கர்மத்தில் நம்ம ஒரு மோகம் வச்சுருக்கோமே அதையே சொல்கிறார். அந்த அதை பிடிச்சிட்டு நம்ம பண்ணுற மூணும் அதுலேருந்து அந்த இந்த சம்சார கடல்லேருந்து எங்களை மேலே கொண்டு வந்துரு அப்படிங்கிறார். இது பாகவத்தில் போட்டிருக்கு. இதே தான் இவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இப்போ அடுத்தது கீதம் 4 பார்ப்போம். இதில் மத்ய கூர்ம வராக நரமிருக வாமன அமர பார்கவ குசிதாரி விராம தசரத ராம பலராம பவ கிருஷ்ண 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 கிருபா சமுத்திர விதிருஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கல்கி சரீர கல ஜன கிருந்தன கிருந்தனாம் அசுர சுககர கிருஷ்ண கிருஷ்ண நித்ய நித்ய சித்த சுகானுபவ விரஞ்ச விரஞ்சனாக்கில ரஞ்சன பிரத்யகேக ரசைக விக்கிரக பரம பாவன பாவன கிருஷ்ண கிருஷ்ணா கோப கோபி கோதனாவன கூட பர தத்வாச்சுத தாபகர நாராயண தீர்த்த சந்தாரக விஜய கோபாலக கிருஷ்ண கிருஷ்ணா அப்படிங்கிற. இது எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாராயண தீர்த்தர் சரி பாகவதத்துலேயும் சரி அபவ அப்படிங்கிற ஒரு பதம் யூஸ் படுத்துகிறான். அவனுக்கு பிறவியே கிடையாது பகவானுக்கு விஷ்ணுக்கு அப்படின்னு. பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் இது என்ன கொடுத்துருக்குன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவதார அசங்கேயாக ஹரே சத்வ நிதேர்திஜாக யதா விதாசினா குல்யாக சரசஸ்யு சகசிரசா ஏதே சாம்சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரித்யாக்குலம் லோகம் மிடயந்தி யுகே யுகே. பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அதாவதுன்னா ஒரு பெரிய நீர்த்தேக்கத்துலேருந்து சின்ன சின்ன கால்வாய்கள் இந்த மாதிரி ஓடுறதோனும் வரப்பில் ஓடும் தனித்தனியாக, அந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாட்டேந்தான் மத்ஸ்ய அவதாரத்துலேருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் வந்து கிருஷ்ணன்ட்டே தான் தோணுது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பரிபூர்ண தத்துவம், பூர்ண என்ன சொல்கிறது அவதாரம்ங்கிறது அதுதான்.
மற்ற அவதாரங்கள்லாம் அவரோட அம்சங்கள் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. இந்த கருத்து தான் இவரும் அதே மாதிரி ஜெயதேவ அஷ்டபதியிலையும் இவா வந்து முழுக்க முழுக்க இதே தான் டீல் பண்ணியிருக்கா. அதாவது இந்த முதல் அவதாரத்தை பற்றி சொல்கிற போது கீத கோவிந்தத்தில் பிரளய பயோதி ஜலே ரிதவானசி வேதம் விஹித வஹித்திர சரித்திர மகேதம் கேசவத்ருத மீன சரீர ஜெய ஜெய தீஷ ஹரே அப்படின்னு. அதாவது கேசவத்ருதன்னு எல்லா அவதாரத்துலேயும் கேசவத்ருத கேசவத்ருத கேசவத்ருதன்னு கேசவன் தரித்த அப்படின்னு. அதனால் எல்லா அவதாரங்களும் இவர்கிட்டேன் தான் வந்தது. அதனால் பூர்ணமாக கிருஷ்ணன்கிட்டேன் தான், கிருஷ்ண பரமாத்மாங்கிறது பூர்ண அம்சம், அதுலேருந்து தான் எல்லாமே தோணித்து அப்படிங்கிறத சொல்லியிருக்க. அது தவிர ஜெயதேவ அஷ்டபதியில் இன்னொரு அழகாக ஒரு இது வருது, ஸ்லோகம். வேதான் நுத்தரத்தே ஜகன் நிவகத்தே பூகோல முத்விப்ரதே தைத்யான் தாரயத்தே பலிம் சலயத்தே சத்ரக்ஷயம் குர்வதே பௌலஸ்தியம் ஜெயதே ஹலம் கலயத்தே காருண்யமா தன்வதே நேச்சான் மூர்ச்சகத்தே தசாகிருத்தி கிருத்தே கிருஷ்ணாய துப்பியம் நமஹா அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தை மீட்டு கொடுத்தான் எம்னா மத்ஸ்யாவதாரத்தில். இவரும் யார், நம்ம நாராயண தீர்த்தரும் இதே மாதிரி கொடுத்துருக்கார். அதில் உலகின ஜெகன் நிபகத்தே உலகத்தை சுமக்கிறவன், அதே போல் பூகோள முத் பிப்ரதே இந்த உலகத்தை தண்ணிக்குள்ளே மூழ்கிறதத்தை வெளிக்கொண்டு வந்து அதை காப்பாற்றினோம், அதே போல் தைத்தியான் தாரயத்தை அரக்கனோட உடலை கிழிச்சவான், பலிம் சலயத்தே பலியை வஞ்சித்து அவனை, அதாவது நாராயண பட்டத்திரி கூட அது அழகாக எழுதியிருப்ப பலி தர்ப்பம் அப்படின்னு. அது என்ன, அவனுடைய அந்த கர்வத்தை குறைக்கணும்னா அவன் அவ்வளோ சிறந்த பக்தன். பலிம் சலயத்தே சத்ரச்சயம் குர்வத்தே சத்திரிகளை அனுப்புவாங்க, அதுதான் உங்களுக்கு தெரியும் பரசுராமர். ராவணனை வெல்பவன் ராமன், கலப்பையை தாங்குபவன் அதாவது வந்து பலராமன், கருணையை காண்பிக்குவான். எல்லாரும் இந்த மாதிரி எல்லாரையும், அதாவது அசுரர்களாச்சு, அதாவது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன் அந்த மாதிரி எல்லாரையும் காப்பாற்றுறதும் அந்த மாதிரி எடுத்த உனக்கு தசாகிருதி கிருத்தே கிருஷ்ணாய துப்பியம் நமஹா அப்படின்னு அவரும் சொல்கிறார். இவரும் என்ன சொல்கிறார், நாராயண தீர்த்த ஹயக்ரீவங்கிற அசுனை கொண்டு வேதங்களை பிரம்மதேவனுக்கு கொடுக்கறதுக்கொன்று மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார். பார்க்கடல்னு மலையை மத்தா வச்சு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கம்பைண்டாக அவள் வந்து அமிர்த மதனம் பண்ணுற போது கடலில் மூழ்கி போயிருந்த அந்த மலையை, மந்திர மலையை வெளியில் எடுத்து தன் முதுகில் தாங்கின்றார். ஆம வடிவத்தில் அந்த அவதாரத்தை எடுத்தார். பூமியை கடலுக்குள்ளே கொண்டு போன கிரண்யாட்சனை அவனை கொண்டு கடலுக்கு வெளியே அந்த பூமியை கொண்டு வந்திருக்கிறதுக்காக வராக அவதாரம் வெண்பன்றி அப்படிங்கிற அவதாரத்தையும் எடுத்தார். நல்லவாளுக்கு ரொம்ப துன்பம் விளைவிக்கிற இரண்யகசிப்புங்கிற அசுரனை கொன்று உலகத்தை காப்பாற்ற நரசிம்ம, நரசிம்ம உடல் மனிதனாகவும் தலை சிம்மமாகவும் இருக்கிற அவதாரத்தையும், பலிங்கிற அசுரனிடம் குட்டையான ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் போய் அவனோட உலகங்களை யாசித்து வாங்கி உலகங்களை இந்திரனுக்கு அளிப்பறக்கணும் அவர் வந்து அதிதி கஷ்யபர் இவர்களுக்கு மகனா தோணி வாமனாவதாரத்தை எடுத்தார். அசுரர்களுடைய கொழுப்பை அடக்குவதற்காக ஜமதக்னி முனிவருக்கு புதல்வனான கோடரியா கையை வச்சுருக்கோம் பரசுராம அவதாரத்தையும், சத்திரிய வம்சத்தையே பூண்டோடு பூண்டாக அழிச்சார் அவர் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ராவணங்கிற ஒரு பயங்கர அரக்கனை வேரோடு அழிக்கிறதுக்குன்னு தசரத மன்னனுக்கு ராமன் அவதாரம் எடுத்து மகனாக தொன்னார். பிரளம்பன் துவீதன்
துவிதன் முதலிய எல்லா துஷ்டர்களையும் அழிக்கிறதுக்காக வசுதேவனுக்கு புதல்லாம் தோண்டி பலராம அவதாரத்தையும் செய்வரே. எல்லாம் பிறவியற்றவரே, இதான் இப்போ வந்து அபவங்கிற பதம் வருது. ஹே கிருஷ்ண கிருஷ்ணா, என்ன காப்பாத்து. எல்லாத்தையும் இறக்கத்தோடு இருக்கணும். பஞ்சசீலம்ங்கிற அந்த தத்துவத்தை உபதேசித்த புத்த தேவனாகவும் நீயே தான் அவதரிச்சிருக்க. அப்புறம் ஹே கிருஷ்ணா, கலியுகத்தோட முடிவில் கல்கிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து இந்த மாதிரி கெட்டவாளோட கூட்டங்களை அடியோடு அழித்து எல்லாருக்கும், பக்த ஜனங்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்மையை செய்பவர் ஹே கிருஷ்ணா. கிருஷ்ணா எப்போதும் இருக்கும் ஆனந்தத்திலேயே தனித்து நின்று ஒன்று சேராத இருப்பவர் அவர். அதாவது வந்து ராமனுக்கு ரம்யத்தே இது ராமஹா அப்படின்னு, அதான் தன்னுக்குள்ளேயே ஆத்மா ராமனாக இருக்கிறவன் அந்த மாதிரி ரமிச்சுருக்கிறான். அந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிப்போம். அந்த மாதிரி கிருஷ்ணனும் அதே மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சந்தோஷம் கொடுக்க ஒரு சைத்தன்யம் வடிவம் எடுத்து சாட்சியாக இருக்கிறவர். அந்த எல்லா ஜீவன்களுக்குள்ளும் ஒரு சைத்தன்ய ரூபமாக இருக்கிறது யாருன்னா பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே சுத்த வஸ்து ஏதான்னு ஒன்று இருந்ததுன்னா அது நீதாம்பா கிருஷ்ணா, கிருஷ்ணா அப்படிங்கிற. அப்புறம் கோபாலர்கள், கோபிகள், பசுக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றினார். எல்லாராலையும் அறிஞ்சு கொள்ள முடியாமல் ரொம்ப ரகசியமான அந்த என்ன சத்திய பொருள் நீ தான், உனக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அதே போல் தன்னை சேர்ந்த அடியார்களை காப்பாற்றுவான். மூன்று விதமான தாபங்களை போக்குறோம். அதாவது வந்து தாபங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அந்த மூணு தாபங்களையும் அவர் அழிக்கிறவர். அப்புறம் வந்து இந்த தீர்த்த நாராயணரை நீ தான்பா காப்பாத்தின, விஜயகோபாலா ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நாராயணத்தை இந்த கீதத்தில் பாடி அருமையாக சொல்லியிருக்கேன். இதில் ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, பாகவதத்தில் முதல் அவதாரமாக வர்றதுங்கிறது வராக அவதாரம். இப்போ ஜெயதேவ அஷ்டபதியிலையும் இப்போ கிருஷ்ணன் இல்லா தரங்களின்னு பார்த்தா அது வந்து மூணாவது இதாக தான் வர்றது. அது அது என்னங்கிறது எனக்கும் தெரியல, ஆனால் அதுக்கு ஏதோ காரணம் உண்டு. ஏன்னா எல்லாத்தையுமே பாகவதத்தை அடிப்படையாக வச்சே கிருஷ்ணகிலா தரங்கணியை முழுக்கமாக பண்ண, அதாவது தசமஸ்கந்தம் ருக்மிணி கல்யாண பர்யந்தம் பண்ணதுங்கிறதே பாகவதத்தை அடிப்படையாக வச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் சிலதெல்லாம் மாற்றினாருங்கிறது நமக்கு தெரியாத விஷயம். அது பகவானுக்கு தெரியும், பகவான் ஸ்வரூபமாக இருக்கிற நாராயண தீர்த்தத்துக்கு தெரியும். நாராயண தீர்த்தத்துக்கு நமஸ்காரம். வெங்கடேசாய நமஹ. கிருஷ்ண கிருஷ்ண கிருபா சிந்தோ, கிருஷ்ண கிருஷ்ண கிருபா சிந்தோ, பக்தி சிந்து சுதாகர, கிருஷ்ண கிருஷ்ண கிருபா சிந்தோ, பக்தி சிந்து சுதாகர, மாமுத்தர ஜகநாத, மாமுத்தர ஜகநாத, மாயா மோக மகார்ணவ மாயா முத்தர ஜகநாத, மாயா மோக மகர்ணவாத், மாயா மோக மகர்ணவாத. மஸ்ய
கூர்மவராக நர மிருகவாமநாமர பார்கவ மத்ஸ்ய கூர்மவராக நர மிருகவாமநாமர பார்கவ மத்ஸ்ய கூர்மவராக நர மிருகவாமநாமர பார்கவ குச்சிதாரி விராம குச்சிதாரி விராம தசரத ராம பலராம பவ குச்சிதாரி விராம தசரத ராம பலராம பவ கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர யுதிஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர யுதிஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கல்கி சரீர கல ஜன கிருந்தநாமர சுககர கிருஷ்ண கல்கி சரீர கல ஜன கிருந்தநாமர சுககர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர நித்ய சித்த சுகானுபவ நிரஞ்சனா அகிலரஞ்சனா நித்ய சித்த சுகானுபவ நிரஞ்சனா அகிலரஞ்சனா பிரத்யேக ரசைக விக்ரக பரம பாவன பாவன பிரத்யேக ரசைக விக்ரக பரம பாவன பாவன கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர கோப கோபி கோதனவான கூடபரதப்பச்சுத கோப கோபி கோதனவான கூடபரதப்பச்சுத தாபகர நாராயண தீர்த்த தாபகர நாராயண தீர்த்த சந்தாரக விஜய கோபாலக தாபகர நாராயண தீர்த்த சந்தாரக விஜய கோபாலக கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கல்கி சரீர கல ஜன கிருந்தநாமர சுககர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர கிருஷ்ண கிருஷ்ண கிருபாசமுத்ர விதிருஷ்ண புத்த குணாகர விதிருஷ்ண புத்த குணாகர விதிருஷ்ண புத்த குணாகர